அன்புறவுகளுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் காலம் அப்படின்றது தமிழ்நாட்டில் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த மாதம் தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் எப்பயுமே ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடக்கும், தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுத்துக்குமே. திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய மும்முரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து நிறைய இழுபறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவும் தேமுதிக பாமக அதுக்கப்புறமாக வந்து புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கு. பிஜேபியும் நிறைய சிறிய கட்சிகளோடு கூட்டணி பற்றி பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கூட்டணி கிடையாது, அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 35 தொகுதிகளுக்கு அவங்க வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. களப்பணிக்கும் போயிட்டாங்க, பரப்புரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசண்டாக அறிவிக்கப்பட்ட விருதுநகர், அதுக்கப்புறமாக சேலம், அதுக்கப்புறமாக வந்து தர்மபுரி, இந்த தொகுதிகளுக்கெல்லாம் யார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மூன்று தொகுதிக்குமே மருத்துவர்கள் தான் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம விருதுநகரை பார்க்கலாம். விருதுநகர் விருதுகால்பட்டி அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து அதன் பிறகு விருதுநகர் அப்படின்னு பெயர் மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் இருந்தது, அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு போய் அதன் பிறகு விருதுநகர் தனி மாவட்டமாக ஆச்சு. விருதுநகருக்கான பெருமை அப்படின்றது காமராஜர். காமராஜர் அவர்கள் இந்தியாவே போற்றின ஒரு முதல்வராக இருந்தார். அவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே போல் வந்து விருதுநகர்லேருந்து தான் தமிழ் மொழிக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் சூட்டணும் அப்படின்றதுக்காக 73 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கரனிங்களார் பிறந்த ஊர் வந்து விருதுநகர். இதை தாண்டி தீப்பெட்டி தொழிலும் பட்டாசு தொழிலும் அங்கே வந்து ஒரு மிக பிரதானமான தொழிலாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில், இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விருதுநகர் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். 2008 தான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு மாறுது. அதுக்கு முன்னாடி சிவகாசி நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு இருந்தது. சிவகாசின்னு இருந்தப்போ காளிமுத்து அவர்கள், வைகோ அவர்கள் நிறைய முறை அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. விருதுநகராக ஆன பிறகு காங்கிரஸ் இரண்டு முறையும் காங்கிரஸில் மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு முறை அங்கே அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் வாக்காளர்கள் வந்து 728,158, பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 763,335, ஒட்டுமொத்தமாக 1,491,695. விருதுநகரில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம். இதில் முதல்ல சொன்ன நாலும் விருதுநகர் மாவட்டத்திலையும், திருமங்கலமும் திருப்பரங்குன்றமும் மதுரை மாவட்டத்தில் வருது. தற்பொழுதைய விருதுநகர் எம்பி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணிக்கம் தாகூர், காங்கிரஸை சேர்ந்தவர். காங்கிரஸில் மிக முக்கியமான தலைவர், ராகுல் காந்தி அவர்களோடு மிக நெருக்கமான தலைவர். தெலுங்கானாவினுடைய மேலிட பொறுப்பாளராக இருந்தார். இப்போ ஏதோ வேறு ஏதோ மாநிலத்துக்கு இருக்கிறார். முக்கியமான தலைவர். கடந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்கே போட்டியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருண்மொழி தேவன். அருண்மொழி தேவன் கடந்த தேர்தலில் 53,040 வாக்குகளை பெற்றிருக்கார். கிட்டத்தட்ட 5% வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவர்தான் முதல்ல இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இப்போ அவர் மாற்றப்பட்டு டாக்டர் கௌஷிக் பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ மாணிக்கம் தாகூர் போட்டியிடுவதால் மிக முக்கியமான தொகுதி வந்து விருதுநகர் தொகுதி. ஸோ அந்த விருதுநகர் தொகுதியில் டாக்டர் கௌஷிக் பாண்டியன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். ஸோ அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். மிக முக்கியமான தொகுதி என்னை பொறுத்த வரைக்கும் விருதுநகர். இரண்டாவது தொகுதி வந்து தர்மபுரி. தர்மபுரியில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அபிநயா பொன்னி வளவன். டாக்டர் அபிநயா பொன்னி வளவனுடைய ரீசண்டாக அவங்க நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசின வீடியோஸ்லாம் ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது. தர்மபுரி காடுகளும் மலைகளும் அதிகமாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பழங்குடியின மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி அப்படின்றது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி.
1977 வரைக்கும் மேட்டூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது. அதன் பிறகு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியாக மாறியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,529,445. தருமபுரியில் இது வரைக்கும் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் 2 முறை, பாமக அங்கே 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக 2, அதிமுக 2 முறை அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. தருமபுரியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, பன்னகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, அரூர், மேட்டூர், சேலம் மாவட்டத்திலிருந்து மேட்டூர், இந்த 6 தொகுதிகள் வந்து அங்கே வந்து இருக்குது. கடந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அங்கே ருக்குமணி தேவி அவர்கள் போட்டிட்டாங்க. 19,674 வாக்களை பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கடந்த முறை ரொம்ப லோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு மக்களவை தொகுதினா அது தருமபுரியும் சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்க வந்து வேலை பார்க்கணும். இந்த முறை அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் டாக்டர் அபிநயா பொன்னிவளவன், அவர் தான் அங்கே வந்து கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கார். 3வது தொகுதி வந்து சேலம். சேலத்தில் வந்து சேலம் வந்து தமிழ்நாட்டினுடைய 39 தொகுதிகளில் 15வதாக வருது. 1952 இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, மாம்பழம், உருக்கு ஆலைகள் அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு மக்களவை தொகுதி வந்து சேலம். சேலத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 823,336, பெண்கள் வந்து 825,354, இதர வாக்காளர்கள் 221, ஒட்டுமொத்தமாக 1,648,911. சேலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இங்கே 7 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ரங்கராஜன், குமாரமங்கலம், வாழப்பாடி ராமமூர்த்தி இவங்கெல்லாம் அங்கே வந்து ஒரு முக்கியமான தலைவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு திமுக 4 முறை, அங்கே வீரபாண்டியார் ஒரு மிக முக்கியமான தலைவராக இருந்தார். அதன் பிறகு அதிமுக அங்கு 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சேலத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. கடந்த முறை இங்கே யார் வேட்பாளராக போட்டிட்டாங்க அப்படின்னா ராஜ அம்மையப்பர், அவர் வந்து ஒரு 33,890 வாக்குகளை பெற்றிருக்கார். இப்போ அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவர் மருத்துவர் க. மனோஜ்குமார் அவர்கள், சேலம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். நான் மீண்டும் சொல்கிறேன், விருதுநகரில் மருத்துவர் கௌஷிக் பாண்டியன், அதே போல் அடுத்து வந்து தருமபுரி டாக்டர் அபிநயா பொன்னிவளவன், சேலம் டாக்டர் மருத்துவர் மனோஜ்குமார் ஆகிய 3 மருத்துவர்கள் 3 நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வடசென்னை, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், மதுரை, தூத்துக்குடி ஆகிய 5 தொகுதிகளுக்கு இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படணும். இந்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட உடனே நம்ம வந்து வீடியோவாக போட்டுடலாம். நன்றி, வணக்கம்.